Hello students, I welcome you all for today's session. We have discussing the chapter two, so number system method. So last before your exam, I have conclude the topic uh, ones complement uh, method. So let us continue ones complement and twos complement. Additionally, we can see the topic binary addition and binary subtraction so once again we can see what is ones complement method okay uh, look at this question example problem find ones complement for the number minus 24 base 10 uh, base 10 we can know that it is a decimal number so it will be convert into binary form first binary form means you have to divide this number by 2

ஓகே ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஆட் ஜீரோஸ் அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஏரியா சைடில் நீங்கள் ஜீரோஸை ஆட் பண்ணிக்கணும் ஸோ யூ ஹாவ் டு கிவ் மோர் வெயிட்டேஜ் இப்போது ஜீரோன்னு இருந்தது ல மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சைடு வந்து ஜீரோ இருந்துச்சுன்னா வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தின்னு நான் சொல்லியிருக்கேன் பிகாஸ் திஸ் ஜீரோ வில் டெல்ஸ் அஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அதாவது சைன் பெட்டுன்னு சொல்லுவோம் நம்பர் லெஃப்ட்டு மோஸ்ட்டு பிட் அதே மாதிரி இங்கே ஒன் இருந்ததுன்னா வி கேன் நோன் இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் இதெல்லாம் நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பட் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோரோட ஆன்சர் இது கிடையாது அப்போ எப்படி பண்ணணும் பைனரி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண உடனே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ எயிட் பெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கன்வெர்ட் இன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் ஆல் தி ஜீரோஸ் ஆஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் ஆஸ் ஜீரோஸ் இதுதான் வந்து சிம்பிள் ஒன்ஸ் COMPLEMENT METHOD ஓகே இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ ஜீரோ ஜீரோ ஜீரோன்றது என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒன் 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 அடுத்தது டபுள் ஒன் இருக்கு டபுள் ஜீரோ இருக்கு அடுத்தது ஜீரோ 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 ஸோ தட் ஷுட் பி இன்வெர்ட் ஆஸ் ஒன் 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 இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் செஷன்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன் see அடிஷ்னல் விஸ் காம்ப்ளிமெண்ட் REPRESENTATION ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் நோட் பாயிண்ட் எப்போ இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்லி ஃபார் நெகட்டிவ் இன்டீஜஸ் நாட் அ பாசிட்டிவ் நம்பர் இப்போ இதுவே வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து சிக்ஸ்டீன் இருக்குது ஸோ சிக்ஸ்டீனில் நான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாவோ மாற்றக்கூடாது இட் இஸ் அ ரூல் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அப்போ ஒய் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நெகட்டிவ் இன்டீஜஸ் நெகட்டிவ் இன்டீஜஸ்ஸை நம்ம பாசிட்டிவ் சைடுக்கு நம்ம மாற்றுறோம் அப்போ தான் என்ன பண்ணுவோம் நீங்கள் ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நாட் அ பாசிட்டிவ் சைட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோருக்கும் நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் ஓகே பைனரி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டமில் அதோடய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்தா ஸ்டார்ட் ஆகும் so ஜீரோ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போவுமே எல்லாமே ஜீரோஸில் இருக்கும் அது மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம வேல்யூஸ் நம்ம 1, 2, 3 த்ரீன்ட்டு இப்போ நெகட்டிவ் சைடுக்கு எனக்கு தெரியாது இப்போ வந்து ஜீரோக்கு லீஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீனு போயிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு எனக்கு பைனரி நம்பர் எனக்கு தெரியாது பைனரி form தெரியாது so that is why this is one of the மெத்தட் ஆர் டெக்னிக்ஸ் யூஸ் to ஃபைண்ட் பைனரி வேல்யூஸ் ஃபார் நெகட்டிவ் integers. நெகட்டிவ் இன்டீஜஸ்க்கு பைனரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ளிமெண்ட் மெத்தட் நம்ப யூஸ் பண்ணியாகணும் நோ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஐ டோ தட் யூ ஹவ் தரோ திஸ் what is மீன் பை ஒன்ஸ் complement மெத்தட் நோ we can கோ ஃபார் டூஸ் complement இதுலேயும் ரெண்டு ரூல் என்ன சொல்றாங்கன்னா first என்ன all இன்வெர்ட் ஆல் in பைனரி sequence இப்போது இந்த மாதிரி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி பைனரி ஃபார்முக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இன்வெர்ட் ஆல் தி பிட்ஸ் என்ன பைனரி சீக்வன்ஸ் பைனரி ஃபார்ம் மாற்றினதுக்கப்புறம் எவ்ரி ஜீரோ டூ ஒன் அண்ட் எவ்ரி ஒன் டூ ஜீரோ திஸ் இஸ் கால்டஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு அடுத்தது டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக எப்போ ரெப்ரஸன்ட் பண்ணோம்னா ஆட் ஒன் டு த ரிசல்ட் டு த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஏரியா இந்த ஒன்று ஒன் வந்துன்ற நம்பரை ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க எந்த இடத்துல ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஏரியாவில் ஆட் பண்ண சொல்கிறாங்க இப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஏரியானா எந்த பக்கம் இருக்கும் இங்கே இருக்கும் நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் மோஸ்ட் சிக்னிஃபிகெண்ட்லேருந்து தான் எழுதின்னு வருவோம் அப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஏரியானா என்ன எந்த இடத்தோம் ரைட் சைடு தான் நோட் பண்ணி சொல்கிறாங்க ஸோ ஆட் ஒன் டு த ரிசல்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டு த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இப்போ வந்து புக்கில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரோட ஆன்சர் இது தான் நீங்கள் பைனரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் அப்போது அதை ஃபஸ்ட் என்ன மாற்றிக்கிறாங்க எயிட் பிட் ஃபார்மேட்டில் மாற்றிக்கிறாங்க ஸோ ஃபைவ் நம்பர்ஸ் தான் இருக்கிறதுனால மூணு ஜீரோஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க இப்போ அது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றணும் உங்களுக்கே தெரியும் ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸாகவும் ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆட் பண்ணாங்க இது முக்கியமான விஷயம் கண்டுபிடி என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆட் ஒன் டு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஏரியா புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே வரக்கூடாது எங்கே வரணும் இங்கே வரணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு புரியலன்னா புக்கில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ என்ன நமக்கு ரூல் கொடுத்துருக்காங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் தான் நீங்கள் ஒன் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது பிரிண்டிங் மிஸ்டேக்கில் இங்கே வந்திருக்கலாம் அப்போது ஒன் இந்த இடத்துல தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஹர்ட்டு ஆட் தீஸ் டூ நம்பர்ஸ் இப்போ ஆட் பண்ணும் போதும் எனக்கு எல்லா ஆன்சரும் எதில் இருக்கு எல்லாமே ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸில் இருக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ இங்கே டூ தான் வந்திருக்கணும்னு நினை நினைப்பீங்க பட் இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு அது என்ன ரூல் பார்த்தீங்கன்னா பைனரி அரத்மேட்டிக் நம்ம சாதாரணமாக ஒன் ப்ளஸ் ஒன் டூ அந்த மாதிரிலாம் நம்ம போட முடியாதுங்க அது ஆர்னரி அரத்மெட்டிக் ஃபார்மேட் நம்ம இப்போ என்ன படிக்க போறோம்னா பைனரி அரத்மெட்டிக் தெரிஞ்சுக்கிட்டா தான் எப்படி இதை ஆட் பண்ணணுன்றது நமக்கு தெரியும் நோ வி கேன் கோ ஃபார் பைனரி அரத்மெட்டிக் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா பைனரி அடிஷன் பத்தி சொல்ல போறேன் இந்த பைனரி அடிஷன் உங்களுக்கு தான் பைனரி வேல்யூஸை ரெண்டு பைனரி வேல்யூஸை எப்படி உங்களுக்கு ஆட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் சரி ரொம்ப சிம்பிள் தான் நாலே நாலு ஸ்டெப் தான் ஒன்லி ஃபோர் ஃபார்ம்லாஸ் யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ் பைனரி அடிஷன் இப்போது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ எப்பவுமே நமக்கு ஆன்சர் என்ன நமக்கு ஜீரோ தான் வரும் அடுத்தது ஜீரோ கூட நீங்கள் ஒன் ஆட் பண்ணுறீங்கன்னா ஐ கா த ஆன்சர் ஆஸ் ஒன் இல்லை ஒன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒன் வேல்யூ இருக்குது அடுத்த நம்பர் தான் எனக்கு ஜீரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேலைக்கு சொல்கிறேன் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஒரு ஜீரோ கூட இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணாலும் எனக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எனக்கு மேலே ஜீரோ இருக்குது கீழே வந்து எனக்கு ஒன் இருக்குது இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணாலும் ஜீரோ கூட நீங்கள் ஒன் ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்கும் எனக்கு ஒன்னுன்றது தான் கிடைக்கும் அடுத்தது ஒன் ப்ளஸ் ஜீரோ மேலே ஒன் இருக்குது கீழே ஜீரோ இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணாலும் ஐ காட் ஒன் இப்போ ஃபைனலாக இங்கே வருவோம் ஒன் ப்ளஸ் ஒன் இங்கே தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணீங்க ஒன் பிளஸ் ஒன் அப்போ அது அதாவது மேலேயும் இருக்கு இருக்குது 1 இருக்கு இருக்குது இப்போது இந்த பைனரி டேமை நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நாட் எ டென் டென்னுன்னு சொன்னீங்கனா அது தப்பு பிகாஸ் இட் இஸ் பைனரி அடிஷன் பைனரி அடிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே நம்ம எப்படி இருக்கும்னு சொல்கிறோம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஆட் போது பாத்தீங்கன்னா மேலேயும் ஒன் இருக்கு கீழே ஒன்னு இருக்கு அப்போ ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருக்க ஒன் ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர நம்பரை நம்ம மேல கேரியில தான் போடுவோம் இல்லையா அப்போ இந்த ஒன்னை வந்து என்ன பிட்டுன்னு சொல்லுவோம் நம்ம கேரி பிட் ஜீரோவா கீழே போடுவோம் ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஒன் ஜீரோன்னு எனக்கு வருது ஜீரோ கீழே போடுவோம் ஒன் வந்து மேலே எங்கேயாவது கேரியில போடணும் இங்கே கேரி பண்றதுக்கு வேற எந்த நம்பர்ஸும் இல்லை ஸோ பக்கத்திலேயே நம்ம போட்டுக்கிறோம் இஸ் ஹியர் இஸ் கால்ட் இப்போ இதை பேஸ் பண்ணி நான் இன்னொரு ஒரு சம் சொல்றேன் பாருங்க ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இப்போ இதை நான் ஆட் பண்ணும்

ஒன் மேலே கேரி போடுறதுக்கு எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை ஸோ யூ ஹவ் டு புட் இன் திஸ் பிளேஸ் அப்போ இது ரெண்டும் சம் சம்பிட்டு இந்த ஒன்றுன்றது கேரி பெட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிட்டு போகலாம் ஸோ ஐ வில் டெல் யூ அனதர் ஒன் எக்ஸசைஸ் ஒன் 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 யூ கேன் சப்போஸ் யூ ஆட் ஒன் ஹியர் இதுதான் என்னோட நம்பர் இப்போ நீங்கள் பைனரி அடிஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் ஸோ யூ கேன் சி ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் அஸ் எக் கேரி ஜீரோ இஸ் அ சம்பெட் எகெயின் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் இஸ் எக் கேரி ஜீரோ இஸ் அ சம்பெட் எகெயின் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் இக்கேரி ஜீரோ இஸ் அ சம்பெட் ஒன் ப்ளஸ் ஜீரோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன் கூட ஜீரோ ஆட் பண்ணணும்னா ஐ காட் தி ஆன்சர் ஆர்ஸ் ஒன் அப்போது ஒன் கூட ஜீரோ ஆட் பண்ணும் போது ஒன் ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர்

ஒன்னு கேரி வந்து மேலே வரும் உங்களுக்கு அந்த கேரி பீட்டை தான் போடலை இது கேரி பீட்டோடு போட்டு நான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டா ஸோ நான் யூ கேன் எகைன் ஒன்ஸ் அகைன் வீன் கோ ஃபார் டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தேட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது புக்கில் இருக்க கொஸ்டின் தான் அகைன் ஐ வில் டேக் டு ஃபைன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் த நம்பர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணுறோம் நம்ம பைனரி ஃபார்மில் எழுதிக்கிறோம் ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பெட் இந்த விடம் பார்த்திங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பெட்டை இப்போ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பிட்ஸ் தான் இருக்குது பட் டெசிமலில் வந்து பைனரிக்கு மாற்றும் போது எப்போவுமே இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது போது எயிட் பிட் ரெப்ரஸண்டேஷனில் இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா யூ ஹாவ் டு ஆட் ஜீரோஸ் இந்த ஃப்ரண்ட் அப்போது இதை எழுதிட்டு ஃப்ரண்ட்டில் நான் ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஜீரோவெல்லாம் ஒன்றாகவும் ஒன்னெல்லாம் ஜீரோவாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு ஸோ திஸ் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் இப்போது இதை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுவேன் ஏன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் த நம்பர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு வரும்போது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அது எழுதிக்கோங்க அடுத்த ரூல் என்ன டூஸ் காம்ப்ளிமெண்டில் ஆட் ஒன் இன் த லீஸ்ட் சிக்னிஃபிகன் பெக்டேரியா எது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஏரியா இந்த டைரக்ஷனில் தான் இல்லை ரைட் சைடில் இருக்கிறது தான் அப்போ அந்த இடத்துல ஒன் ஆட் பண்ணோம் இதுதான் அடுத்த ரூலு உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க ஆட் ஒன் டு த ரிசல்ட் எதோட ரிசல்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கூட டு த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஓகே இப்போ இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ இப்போ பைனரி அடிஷன் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டா தான் ஆட் பண்ண முடியும் இப்போ பைனரி அரத்மெட்டிக்கில் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம ஒன்று கேரி மேலே போட்டுருங்க ஜீரோவை கீழே போட்டுருங்க ஓகே அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் எகெய்ன் ஒன் ஜீரோ ஒன்று சேரி ஜீரோவை கீழே போடுங்க எகெயின் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ ஒன்று மேலே போடுங்க ஜீரோவை கீழே போட்டுருங்க இப்போ இங்கேயும் கேரி இருக்குது இல்லையா ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் ஏன்னா ஒன் வந்து ஜீரோ கூட ஆட் பண்ணும் போது எனக்கு ஒன் தான் கிடைக்கும் சரி மீதி ரிமைனிங் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பை பிட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை ஸோ ஆஸ் இட் இஸ் மேலே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஆன்சரில் எழுதிக்க வேண்டியதான் ஸோ யூ கேன் காப்பி டவுன் ஆல் தி ஆன்சர்ஸ் த டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஏரியா ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஒன் ஆட் ஒன் இன் த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஏரியா பட் அதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டோட முக்கியமான ரோல் அப்போ ஆட் பண்ணும் போது யூ ஹவ் டு தரோ த பைனரி அரத்மெட்டிக்கை ஸோ இப்போ எனக்கு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரோட ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போ இது மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரோட ஆன்சர் கிடையாது நான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு தான் மாற்றி வச்சுருக்கேன் எனக்கு ஃபுல்லாக எனக்கு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரோட ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் த டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் ஐ வில் கெட் அ மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு இப்போ இதுவும் பாசிட்டிவ் நம்பர் தான் நான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி பிளஸ் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன் ஏரியா பிட்டில் என்ன இருக்கு எனக்கு ஜீரோன்னு இருக்கு அப்போ ஜீரோ இருந்துச்சுன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் அதே மாதிரி இப்போ எனக்கு இங்கே ஒன்னுன்னு இருக்கு பாருங்க இது வந்து சைன் பெட்டுன்னு சொல்லுவோம் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஏரியாவில் செவன்த் பிட் வந்து எயித்து பிட் வந்து சைன் பெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஒன் ஒன்னுன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அது ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ எப்போவுமே வந்து அந்த பேஸ் டூ அது எல்லாம் பைனரி ஃபார்ம்ஸும் எங்கெங்கே போடலையோ அது அந்த இடத்துலலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க பிகாஸ் இட் இஸ் கன்சிடர் ஃபார் யுவர் மார்க் எங்கேயாவது நீங்கள் பைனரியோ டெசிமல்கோ இந்த மாதிரி பேஸ் நம்பர் போடாமல் விட்டுட்டிங்கன்னா ஸோ யூ கேன் லூஸ் யோர் மார்க்ஸ் ஸோ திஸ் இஸ் அ பேசிக் பைனரி அரத்மெட்டிக் ஆல்சோ அண்ட் ஆல்சோ யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் அப்போது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தாச்சு இதை பேஸ் பண்ணி புக்கில் உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரிமைனிங் திங்ஸ் யூ கேன் டேக் அஸ் அ ஹோம் ஒர்க் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இது எக்ஸாம் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் செவன் கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க் ஷாப் செவனில் உங்கள் புக்கில் ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்காக இருந்ததுன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க யார் யார் புக்கிலெலாம் வந்து இந்த ட்வெண்ட்டி டூ பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்கோ அதை வந்து நெகட்டிவ் இன்டீஜராக மாற்றிடுங்க ஏன்னா நம்ம கொஸ்டின் என்னது டு ஃபைண்ட் அவுட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் அண்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் என்ன நான் எப்போவுமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை இப்போ இது பிசிடிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஏக்கு மட்டும் டுவெண்ட்டி டூன்னு இருக்குது நியூ எடிஷன் புக்காக இருந்தால் மேபி அது டுவெண்ட்டி டூன்னு இருக்கலாம் யாராவது பழைய புக் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா இல்லை டுவெண்ட்டி டூன்னு மட்டும் இருந்ததுன்னா அதை நெகட்டிவ் இன்டீஜராக மாற்றிடுங்க ஃபோர் ஒர்க் ஒர்க் ஷாப் செவன் இப்போ நம்ம இந்த ட்வெண்ட்டி டூக்கு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் தென் யூ கேன் டூ ஆல் தீஸ் ஃபார் யோட ஹோம் ஒர்க் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து புக்கில் இருக்க கொஸ்டின் தான் அது ஃபைன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் த நம்பர் மைனஸ் டுவெண்ட்டி டூ இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் யூ கேன் டிவைடு பை டூ டூ அதில் டிவைட் பண்ணி வச்சுடுங்க ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்லி ஃபைவ் பிட் ல தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு யூஹ் consider கன்சிடர் ஆஸ் எயிட் பிட் அப்போ அப்போது த்ரீ ஜீரோஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எழுதி முடிச்சுட்டு ஃப்ரெண்டில் 3 zeros ஆட் பண்ணுங்க அடுத்தது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும் இன்வெர்ட் பண்ணணும் ஸோ இன்வெர்ட் பண்ணியும் வச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் கூட லீஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் விட்டேரியாவில் ஒன்றை நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும் இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ரூல் சொல்லி கொடுத்தா ஒன் ஜீரோ இப்போ ஒன் வந்து கேரி பிட்டாக போடணும் ஒன்று சார் கேரி பிட் ஜீரோ வந்து கீழே போடுறதுனால இது வந்து சம் பிட்டாக மாறிடும் திரும்பியும் இதை ஆட் பண்ணணும் ஒன் ப்ளஸ் ஜீரோ என்ன ரூல் படிச்சிங்க ஒன் ப்ளஸ் ஜீரோ கூட ஒன் வந்து ஜீரோ கூட ஆட் பண்ணினா ஒன் தான் வரப்போகுது ஸோ புட் ஒன் இப்போ ரிமைண்டிங்க்கு ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு டேர்ம்ஸ் கிடையாது ஸோ ஆஸ் இட் இஸ் யூ காப்பி டவுன் பிலோ ஓகே இங்கே காப்பி பண்ணிக்கோங்க ஸோ ஐ கா தி ஆன்சர் ஃபார் மைனஸ் டுவெண்ட்டி டூ அவ்வளோதான் ஆன்சர் இப்போ எனக்கு மைனஸ் ட்வெண்ட்டி டூக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு ஸோ ஒன் 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 ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பேஸ் டூ ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் டூயிங் பைனரி நெகட்டிவ் நம்பர் டெசி நெகட்டிவ் டெசிமல் நம்பர் சிஸ்டம் டு எயிட் பிட் ரெப்ரஸன்டேஷன் திரும்பவும் இந்த பைனரி அரத்மெட்டிக்காக நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க அதாவது ஏ வந்து ஏபி கொடுக்குறோன்னா ஆட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ரெண்டு இன்புட்ஸ் தேவை அதனால தான் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வேரியபிள் பி வேரியபிள் எடுத்துருப்பாங்க அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா சம்முற ஒரு காலம் இந்த சம் விட்டெல்லாம் எழுதுறத்துக்கு ஒரு காலம் இங்கே மேலே கேரி வர எடுத்து ஒரு கேரின்ற ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதனால் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்ம்லா தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்புட்டுமே எனக்கு ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதாவது மேலேயும் கீழேயுமே எனக்கு ஜீரோவா இருந்தால் கண்டிப்பாக சம் என்ன ஆக போகுது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான் அடுத்தது ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரி எதுவும் வராது அதனால டேஷ் ஐஃபன் போட்டிருப்பாங்க அடுத்தது ஒன் ப்ளஸ் ஜீரோ அதுவும் ஆன்சர் என்னது ஒன் ஸோ கேரியில எதுவுமே வராது இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன் ஒன் ஜீரோன்னு சொல்லிக் கொடுத்தேன் இப்போ இது வந்து ஜீரோ பார்த்தீங்கன்னா கீழே போடுவோம் ஒன்று வந்து கேரி பட் மேலே தான் நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போது இந்த ஜீரோ வந்து எங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் சம்மில் எழுதிட்டாங்க ஒன்னுன்ற வேல்யூ எதில் போட்டாங்க கேரியில் போட்டாங்க அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ தான் புக்கில் வந்து தனித்தனியாக பிரித்து எழுதியிருப்பாங்க ஜீரோ ஒன்றுன்ற இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு தப்பாக நீங்கள் மீன் பண்ணிக்காதீங்க ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ வந்து சம்முறதுனால சம் காலம்ல எழுதியிருப்பாங்க ஒன்று வந்து கேரி பிட்டுன்றதுனால கேரி காலம்ல எழுதியிருப்பாங்க அப்படி உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா இந்த காலமை இங்கே போட்டுடுங்க சம்ன்ற காலமே இங்கே போட்டுடுங்க நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கூட ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கலாம் ஓகே திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஃபார்முலா டு ரிமெம்பர் திஸ் பைனரி அரித்மேட்டிக் அவங்க புக்கில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஏ காலம் பி காலம் சம் காலம் கேரி கேரி வந்து இங்கே போட்டுட்டு சம் காலம் கூட நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் ஸோ திஸ் இஸ் த பைனரி அடிஷன் இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ டைரெக்டாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைனரி வேல்யூஸாகவே கொடுத்துட்டாங்க டெசமலில் கொடுக்கறதுக்கு பதிலாக பைனரி வேல்யூஸே கொடுத்து உங்களை ஆட் பண்ண சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ஐ ஹவ் டு ரைட் ஆஸ் இட் இஸ் ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம் என்னது ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அது கீழே ஆட் பண்ணிடுங்க ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இங்கே போட்டாச்சு இப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதா நான் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ இல்லையா ஒன்றை மேலே போட்டுருங்க கேரியில் போடுங்க ஜீரோவை கீழே போடுங்க எகெயின் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ மேலே ஒன் போட்டிருங்க கீழே ஜீரோ போட்டுருங்க இப்போ இங்கே வந்து மூணு வேல்யூஸ் இருக்குது இப்போ இது எப்படி ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் இது இந்த ரெண்டு டேர்மே ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் திருப்பியும் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் எப்படி இருந்தாலும் ஒன் தான் வரப்போகுது இப்போ இங்கே அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ இது வந்து சம்பிட்ட கீழே போட்டாச்சு கேரி போடுறதுக்கு பக்கத்தில் பிட்ஸ் கிடையாது அப்போ அந்த கேரி பிட்ட லாஸ்ட்டாக வர கேரி பிட்ட என்ன பண்ணிக்கிறாங்க கீழேயே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் பைனரி அரத்மெட்டிக் அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பைனரி அடிஷன் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பேஸ்டென் ப்ளஸ் டுவெல் பேஸ்டென் அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ரெண்டுமே பாருங்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் டுவெல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எங்கேயுமே சேர்க்கலை மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டுவெல் எதுவுமே கொடுக்கல அப்போ எது கண்டுபிடிக்க தேவையில்லை நீங்கள் ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடுக்கு போகணும்னு அவசியமே இல்லை பிகாஸ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெல் போத் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை ஹவ் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அ பைனரி ஃபார்ம் இதை எயிட் பட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா தேவை இல்லை ஏ எயிட் பிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண தேவையில்லைனா இது நெகட்டிவ் இன்டீஜஸ் கிடையாது நார்மலாக ஒரு டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் ஸோ இதை நீங்கள் பைனரிக்கு போடும்போது நீங்கள் என்ன பண்ண இல்லை எயிட் பிட் ரெப்ரஸன்டேஷனுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்கள் புக்கில் வந்து எயிட் பிட்ஸில் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் எயிட் பிட்ஸில் போகணுன்னு அவசியம் கிடையாது கன்வெர்ட் அ பைனரி ஃபார்ம் இந்த மாதிரி நீங்கள் நார்மல் பைனரி ஃபார்முக்கு போடுறங்க சப்போஸ் உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கு மேம் நாங்கள் எப்போவுமே மேம் மேம் மேப்பவுமே எயிட் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிஓச் புக்கில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க இ கேன் ஃபாலோ ஆல்சோ எயிட் பெட்ர்டேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே இன்வெர்ட் பண்ண தேவை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ தான் முன்னாடி ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஜீரோன்னு இருந்தாலே எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடும் இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் ஏதாவது ஒன்னு வந்தாலும் அது நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் பட் இங்க வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெல் ரெண்டுத்துக்கும் டூ ஆல டிவைட் பண்ணி பைனரி ஃபார்ம் எடுத்து வச்சுடுங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஸோ பைனரியில நான் எடுத்து வச்சிட்டேன் டுவெண்ட்டி த்ரீ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா பைனரி ஃபார்ம்ல ஒன் ஜீரோ ஒன் 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 டுவெல் பாத்தீங்கன்னா ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் பிட்ஸ்ல இருக்கு இது வந்து ஃபோர் பிட் இருக்கு நீங்க எழுதும்போது கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா எழுதணும் இதை வந்து நீங்கள் எயிட் பிட்ல கூட மாற்றிக்கலாம் இட் இஸ் நாட் ப்ராப்ளம் நீங்கள் முன்னாடி ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதான் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இட் இஸ் நாட் நெசசரி டு ஆட் ஜீரோஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாசிட்டிவ்கெலாம் வெதர் யூ கேன் ஆட் ஆர் நாட் ரெண்டுமே சேம் தான் இல்லை ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கம்மியாக பிட்ஸ் இருந்தால் ஃபைனலாக கூட நீங்கள் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒன் ஆஃப் த ஷார்டட் மெத்தட் நான் இப்போ போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் 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 அடுத்தது டுவெல்வோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக எழுதணும் இங்கேருந்து எழுதிட்டு போகக்கூடாது ரைட் டு லெஃப்ட் தான் வரணும் இப்போது இது செகண்ட் டேம் மட்டும் நீங்கள் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதிங்க ஏன்னா ஃபோர் பிட்ஸ் தான் இருக்கு இல்லையா அப்போ இங்கேருந்து எழுதிட்டு போனால் இங்கே வந்து ஸ்பேஸ் வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ ஃபோர் பிட் தான் இருக்குது டுவெலுக்கு அப்போ எங்கேருந்து எழுதிட்டு போனோம் இங்கே லாஸ்ட்லேருந்து எழுதினுவாங்க ஜீரோ நெக்ஸ்ட் 0, 1, 1 ஸோ இப்போ நீங்கள் பைனரி அடிஷன் பண்ண வேண்டியது binary பைனரி நியாப் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டால் தான் நீங்கள் இதை ஆட் பண்ண முடியும் 1 ப்ளஸ் ஜீரோ ஒன் தான் வரும் அதே மாதிரி 1, ப்ளஸ் ஜீரோ 1, ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ஜீரோ சம்பிட்ட போடுங்க கேரி பிட்ட மேலே போட்டுருங்க இப்போ ஒன் 0 1 first இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க என்ன வந்தது எனக்கு 1 0 இது ரெண்டையும் ஆட் பண்ணினோம்னா 1 0 1 வரும் இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 1 இப்போ கீழே ஒரு வேல்யூ 1 இருக்கு அப்போ 1 1 என்ன வரும் எனக்கு 1 0 ஓகேவா ஒன்ஸ் அகை நான் சொல்கிறேன் இந்த கேரி போடும்போது மேலே போட்டிங்க 1 கூட 0 ஆட் பண்ணும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒன்னு ஆன்சர் கிடைக்கும் ஒன் பிளஸ் ஜீரோ ஒன் இப்போ இந்த ஒன் கூட இந்த ஒன்னு ஆட் பண்ணும் நீங்க சரியா இப்போ ஒன் பிளஸ் ஒன் ஆட் பண்ணும் போது ஒன் ஜீரோ வரும் இப்போ என்ன பண்ணும் மேலே வந்து கேரி போட்டு கீழே பேச நீங்க எழுதணும் சம்பிட்ட எழுதணும் ஸோ மேலே கேரி ஓகேவா கீழே ஜீரோ போட்டு சம்பிட் போடுங்க இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஒன் ஒன் ஜீரோ கேரி ஓவர் போடுறதுக்கு நமக்கு டிஜிட்ஸ் கிடையாது பிட்ஸ் கிடையாது ஸோ ஒன் ஜீரோ கேட்போடு ஸோ திஸ் இஸ் அ ஆடிங் ஆஃப் டூ பைனரி நம்பர்ஸ் இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ பேஸ் டென் பிளஸ் டுவெல் பேஸ் டென் கொடுத்துருந்தாங்க அதை ஃபர்ஸ்ட் நான் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தென் யூ கேன் ஆட் த நம்பர்ஸ் ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதும் போது அந்த பேஸ் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுருங்க இப்போ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் பிட்ஸ் தான் இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில் டூ ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் கடைசியாக கூட நீங்கள் டூ பிட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி எழுதுணுன்னா ஸோ டுவெண்ட்டி த்ரீ பேஸ் டென் ப்ளஸ் டுவெல் பேஸ் டென் ஃபஸ்ட் ஆன்சர் எழுதிக்கோங்க ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் பேஸ் டூ அப்போது சிக்ஸ் பிட்ஸ் தான் இருக்குது ஸோ கேன் ஆட் டூ மோர் ஜீரோஸ் இன் இந்த ஃப்ரண்ட் அப்போது நீங்கள் ஃபைனலாக கூட டூ ஜீரோஸ் ஃப்ரண்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட இங்கேயும் நீங்கள் த்ரீ த்ரீ வித்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால முன்னாடியும் ஆட் பண்ணி ஜீரோஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி போடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பைனரி அரத்மெட்டிக்கு ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஐ வில் கிவ் யூ ஹோம் ஒர்க் ஸோ மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு டூ பிசிடி இந்த மூணு ப்ராப்ளமும் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க போட்டு பாருங்க ஸோ திஸ் இஸ் அ ஹோம் ஒர்க் ஃபார் யூர் மார்னிங் செஷன் ஸோ ஒர்க் ஷாப் செவன் டெக்கன் ஆஸ் அ மார்னிங் செஷன் ஹோம்ஒர்க்கா புக்கில் இருக்க ரெண்டு எக்ஸாம்பிள் சம்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் so you can get a clear idea about this. thank you so much.